அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லி சுல்தான்கள். ஆல்ரெடி 7th நம்ம டெல்லி சுல்தான்கள் பார்த்தாச்சு. இப்போ 7th + 11th கம்பேர் பண்ணி டெல்லி சுல்தான்கள் பார்க்கலாம். சரியா, இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள நோட்ஸ் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இது 11th வந்து பார்த்திங்க அப்படின்னா, அரேபியர் துருக்கியரின் வருகை அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அதில் வந்து டெல்லி சுல்தான்கள் இருக்கும். சரியா, அரேபியர் துருக்கியர் இவங்க வந்ததுக்கப்புறம் தான் அந்த டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து தோன்றுச்சு. டெல்லி சுல்தானியம் இதோட காலகட்டம் பொறுத்த வரைக்கும் 1200 - 1550 வரைக்கும். சரியா, அப்போ அராபியர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அரபிக்கடல் பகுதிக்கு வந்து முக்கியமாக கேரள பகுதியில் உள்ள பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்களாம். அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அழைச்சாங்களாம். என்ன அப்படின்னா, மாப்பிள்ளை. சரியா, சரி, இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள். டெல்லி சுல்தானியம் ஒரு 5 வம்சங்கள் வந்து ஆட்சி பண்ணுச்சு. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடிமை வம்சம், ரெண்டாவது கில்ஜி வம்சம், 3வது துக்ளக் வம்சம், அடுத்து 4வது சையது வம்சம், 5வது லோடி வம்சம். சரியா, அடிமை வம்சம் ஆட்சி காலம் 1206 - 1290 வரைக்கும், கில்ஜி வம்சம் 1290 - 1320 வரைக்கும், துக்ளக் வம்சம் 1320 - 1414 வரைக்கும், சையது வம்சம் 1414 - 1451 வரைக்கும், லோடி வம்சம் 1451 - 1526 வரைக்கும். ஒன்று வம்சத்தை வரிசைப்படுத்தி கேட்பாங்க, இல்லை அப்படின்னா ஆண்டுகளை வரிசைப்படுத்தி கேட்பாங்க. சரியா, இதுக்குரிய சான்றுகள், அதாவது இந்த டெல்லி சுல்தான்களுக்குரிய சான்றுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அல்பிரணி அப்படிங்கிற அறிஞர் எழுதுங்க தாரிக் அல் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு இலக்கியம், அடுத்து மின்ஹஜ் உஸ்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின தபகத் இ நசிரி அப்படிங்கிறது ஒன்று, அடுத்து ஜியாவுத்தின் பாரணி இவர் வந்து தாரிக் இ ஃபெரோஸ் ஷாகி அப்படிங்கிற ஒன்று வந்து எழுதியிருக்காரு, அடுத்து அமீர் குஸ்ரு எழுதின மிப்தா உல் புது அப்படிங்கிறது, அடுத்து துக்ளக் நாமா, அடுத்ததாக சம்ஸ் இ ஷிராஜ் அபிப் இவர் எழுதின தாரிக் இ ஃபெரோஸ் ஷாகி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானு கேட்டால் ரொம்ப முக்கியம் வந்து கிடையாது, பட் இந்த இது வந்து கொஞ்சம் பார்த்துவாங்க. அதாவது பாரசீக வரலாற்று ஆவணங்கள் டெல்லி சுல்தானியம் குறித்து மிகப்பிடித்து கூறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சுனில் குமார் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, பாரசீக வரலாற்று ஆவணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப மிகப்பிடித்து வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா, யார் அப்படின்னா, சுனில்குமார். ஓகே, இந்த சிந்து நதி படையெடுப்புலாம் வந்து வேண்டாம். இதில் நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா, கஜினி மாமூதும் முகமது கோரியும் பார்த்துக்கலாம் சும்மா, ரைட்டா. கஜினி மாமூது பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா மேலே கிட்டத்தட்ட 17 முறை வந்து இவர் வந்து போர் தொடுத்து வந்திருக்கார், ரைட்டா. இதில் முக்கியமான ஒன்று, 1025 சோமநாதபுரம் கொள்ளை அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. எந்த ஆண்டு சோமநாதபுரம் கொள்ளை நடந்துச்சு அப்படின்னா, 1025. அடுத்து மதுரா அப்படிங்கிற ஒரு பிளேஸையும் இவர் வந்து கொள்ளையடிச்சிருக்கிறார். சரியா, அடுத்து இவருக்கு யாமினி உத்தவுலா, அதாவது பேரரசின் வலதுகை அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கஜினி மாமூதுக்கு கலீஃபா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த அரேபியா துருக்கிய பகுதிகளில் இந்த முஸ்லீம்களுக்கு தலைவராக வந்து செயல்படுவாங்க, அவங்கள கலீஃபான்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து கோரி முகமது அல்லது முகமது கோரி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில பேர் மேலே போர்த்திருப்பார். அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா, பிருத்திவிராஜ் சவுகான், ரைட்டா. முதலாவது தரைன் போர் 1191 கோரி முகமதுக்கும் பிருத்திவிராஜ் சவுகான் படைகளுக்கும் இடையே வந்து இந்த போர் வந்து நடைபெற்றது. இதில் பிருத்திவிராஜ் சவுகான் வந்து வின் பண்ணிடுவார். ஏன் அப்படின்னா, இவங்க ராஜபுத்திரர்கள் ராஜபுத்திரர் ஒரு கூட்டமைப்பாக வந்து இருப்பாங்க, அப்போ இவங்களால் ஒன்றுமே வந்து பண்ண முடியல முகமது கோரியால். அடுத்து மறுவரிடமே 1192 முகமது கோரி அஜ்மீர், அதாவது இந்த பிருத்திவிராஜ் சவுகானோட ஒரு பகுதியை அஜ்மீர் மீது மீண்டும் வந்து படையெடுக்கிறார். அடுத்ததாக 2வது தரையின் போரில் பிருத்திவிராஜ் சவுகான் வந்து தோல்வியடைகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னால் 1வது தரையின் போரில் அந்த ராஜபுத்திர கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது உடஞ்சிடும். சரியா, இவருக்கு அதாவது பிருத்திவிராஜ் சவுகானுக்கு ஜெயச்சந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதரவு கொடுப்பார். பிருத்திவிராஜ் சவுகானோட மாமனார் தான் ஜெயச்சந்திரன். சரியா, ஆதரவு கொடுப்பாரு, அந்த ஆதரவை அவர் வந்து பின்வாங்கிடுவார். சரியா, அதனால தான் இவர் வந்து தோற்று போவார். அடுத்து ராஜ துரோக குற்றம் சாட்டப்பட்டு பிருத்திவிராஜ் சவுகான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொல்லப்படுறார். சரியா, பிருத்திவிராஜ் சவுகான் கொல்லப்பட்டார். சரி, அடுத்து கன்னௌசியோட அரசர் ஜெயச்சந்திரர் யார் அப்படின்னா, இந்த பிருத்திவிராஜ் சவுகானோட மாமனார், அதாவது இந்த ஜெயச்சந்திரோட பொண்ணான சம்யுக்தா தான் இந்த பிருத்திவிராஜ் சவுகான் கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால தான் அவர் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டார். சரியா,
ராஜபுத்திர தலைவர்கள் ஜெயச்சந்திரரை ஆதரிக்கவில்லை. அதாவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தன்னோட மருமகன் தான் இந்த பிருத்விராஜ் சௌகான், அவருக்கே இவர் வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்ட்டு ராஜபுத்திர தலைவர்கள் யாருமே வந்து ஆதரவு கொடுத்துருக்க மாட்டாங்க, சரியா. அடுத்து ஜெயச்சந்திரனை வந்து முகமது கோரி ஈஸியாக வந்து வின் பண்ணுறாரு. என்ன காரணம் அப்படின்னா, பிருத்விராஜ் சௌகான் ஆதரவு கொடுக்கல, இவரும் ஆதரவு கொடுக்கல, ஸோ அதனால் ஈஸியாக வந்து வின் பண்ணிடுறாரு, சரியா. அடுத்து முகமது கோரி லாஸ்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னா, சிந்து நதிக்கரையில் அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டார், சரியா. சரி, அடுத்து ராஜபுத்திர அரசர்களில் ஒரு சில வம்சம் வந்து கொடுத்துருக்காங்க, கூர்ஜர பிரதிகாரர் அண்ட் ராஷ்டிரகூடர், ரைட்டா. டோமர், டோமர் அப்படின்னு டெல்லி ஆட்சி பண்ணியிருக்காங்க, சவுகான் ராஜஸ்தான், சோலங்கி குஜராத், பரமர் மால்வா, கடவாலா கண்ணூசி, சந்தேலர் பந்தல்கண்ட், ரைட்டா. சரி, அடுத்து இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா, துருக்கியரும் ராஜபுத்திரரும் ஒரே மாதிரியான ஆயுதங்களை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க, மூர்க்கத்தனமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க, நல்லா சண்டை போடுவாங்க அப்படிங்கிறாங்க, சரியா. அடுத்து கஜுராகோ கோவில் வளாகம் வந்து பார்த்தீங்கன்னா, பந்தேல்கன் சந்தேலர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. எந்த வளாகம், கஜுராகோ அப்படிங்கிற கோவில் வளாகம் பந்தேல்கன் சந்தேலர்களால் கட்டப்பட்டது. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே வந்து பேசிக் வந்து பார்த்தோம், இப்போ தான் டெல்லி சுல்தானத்தோட தோற்றம் வந்து வருது. ஃபஸ்ட்டு அடிமை வம்சம், அதாவது அடித்து கிழிச்சு துவச்சி சைக்கிளோடு, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம், சரியா. ஃபஸ்ட்டு அடிமை வம்சம். அடிமை வம்சம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, முகமது கோரி, முகமது கோரி தான் நம்ம இந்தியாவில் அந்த டெல்லியை வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஆட்சி பண்ணார், அவர் இறந்து போகிறாரு. முகமது கோரி அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்படுறாரு, ஸோ அவர் வந்து இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டெல்லிக்கு வந்து நிறையா பேர் வந்து போட்டி போடுறாங்க, ரைட்டா. அதில் குத்புதீன் ஐபக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டெல்லியில் அரியணை ஏறிடுறாங்க. இங்கே குத்புதீன் ஐபக் வந்து முகமது கோரியோட ஒரு அடிமை, சரியா. இந்த அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா, குத்புதீன் ஐபக். அடிமை வம்சம், இதை மம்லக் வம்சம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மம்லக் அப்படின்னா உடைமை அல்லது ஓர் அடிமை அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரியா. குத்புதீன் ஐபக், குத்புதீன் ஐபக் பொறுத்த வரைக்கும் 1206 1210 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு, ஒரு 4 வருடம் தான், சரியா. முகமது கோரிக்கு அடிமையாக விற்கப்பட்டவர் தான் இந்த குத்புதீன் ஐபக், சரியா. அடுத்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த முகமது பின் பக்தியார் கில்ஜி, முகமது பின் பக்தியார் கில்ஜி நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரமாட்டமாக்குவர் யாருன்னு கேட்டால், இந்த முகமது பின் பக்தியார் கில்ஜி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குத்புதீன் ஐபக்கு உதவி பண்ணுறாரு. அதாவது இந்தியாவை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ரைட்டா. இந்த சைடு வங்காளம் இருக்குமா, இந்த சைடு குஜராத்து ராஜஸ்தான் இந்த மாதிரி பகுதி இருக்குமா, இந்த வங்காளம் பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி வந்து முகமது பின் பக்தியார் கில்ஜி வந்து பார்த்திங்கன்னா பிடிப்பார். இந்த சைடு டெல்லி, இந்த சைடு உள்ள இதை எல்லாத்தையுமே வந்து குத்புதீன் ஐபக் வந்து வச்சிருப்பார், சரியா. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அடுத்து 1210 வந்து பார்த்திங்க அப்படின்னா, லாகூரில் சவுகான் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை போலோ அப்படிங்கிற ஒரு விளையாட்டின் போது இவர் வந்து இறந்து போயிட்டார். யார் அப்படின்னா, குத்புதீன் ஐபக். அடுத்ததாக குத்புதீன் ஐபக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா, இல்துமிஷ் வராங்க. இல்துமிஷ் பொறுத்த வரைக்கும் குத்புதீன் ஐபக்கோட அடிமை. இவரோட ஆட்சி காலம் பொறுத்த வரைக்கும் 1211 1236 வரைக்கும், சரியா. சம்சுதீன் இல்துமிஷ் அப்படிங்கிற பேர் கொண்ட இவர் துருக்கிய இனத்தை சார்ந்த குத்புதீன் ஐபக்கோட அடிமை, சரியா. அதே மாதிரி இல்துமிஷோட மேல்தட்டு அடிமைகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, துருக்கிய மங்கோலிய வழித்தோன்றல்னு சொல்கிறாங்க, ரைட்டா. இல்துமிஷோட மேல்தட்டடிமையில் என்ன சொல்கிறாங்க, துருக்கிய மங்கோலிய வழித்தோன்றல், ஓகேவா. அடுத்து மேல்தட்டு இராணுவ அடிமைகளையே இவர் வந்து நம்புகிறார், ரைட்டா. பண்டகன் சொல்லக்கூடிய மேல்தட்டு இராணுவ அடிமைகளை தான் இவர் வந்து நம்புகிறார். குத்புதீன் ஐபக்கோட மருமகன் தான் இந்த இல்துமிஷ், சரியா. குத்புதீன் ஐபக்கு மகன் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்காங்க, யார் அப்படின்னா ஆரம்ஷா. இந்த ஆரம்ஷா தகுதியற்றவர், அதாவது இந்த அரச பதவிக்கு வந்து தகுதியற்றவர், திறமையற்றவராக வந்து இருக்கிறாங்க. அதனால் இல்துமிஷ் வந்து வராங்க. இல்துமிஷனோட அடிமை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்சி பண்டகன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுறாங்க, சரியா. இவரோட சாதனைகள் பொறுத்த வரைக்கும், குவாலியர், ராந்தாம்பூர், அஜ்மீர், ஜலோர் இந்த இடங்களில் ராஜபுத்திரர்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், உள்நாட்டு பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. அதை இவர் வந்து முடிக்க வைக்கிறார். யார் அப்படின்னா, இந்த இல்துமிஷ் வந்து முடிச்சு வைக்கிறார். அடுத்து லாகூர்லேயும் முல்தான்லேயும் நசுருதீன் குபச்சா இவங்களோட படையை எதிர்த்து வின் பண்ணுறார், சரியா. சரி, அடுத்து செங்கிஸ்கானுக்கும் கவராஸ்மி ஜா ஜலாலுதீனுக்கு இடையே வந்து ஒரு போர் பகை வந்து இருக்குது. அதில் இந்த கவராஸ்மி ஷா ஜலாலுதீன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இல்துமிஷ்ட்ட வராரு, ஆதரவு கேட்குறாரு. நீங்கள் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, நான் செங்கிஸ்கானை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் நம்மளால் வந்து ஆதரவு வந்து கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா, சண்டை வந்துச்சுன்னா நம்மளோட நாடும் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல, சரியா. அடுத்து டெல்லியில் 243 உயரமுள்ள குதிப்பினார் அப்படிங்கிற ஒரு வெற்றி தூணை வந்து கட்டியிருக்கிறார், சரியா. இல்துமிஷோட மகள் யார் அப்படின்னா, ரஷ்யா சுல்தானா,
சுல்தானா ரஷ்யா அல்லது ரஷ்யா சுல்தானா 1236ல இருந்து 1240 வரைக்கும் சரியா. இவங்க ஒழுங்காக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஜலாலுதீன் யாகூத் அப்படிங்கிற ஒரு எத்தியோப்பிய அபிசீனிய அடிமையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரியா. அவங்களுக்கு பெரிய பெரிய பதவியெல்லாம் கொடுத்தாங்க. அதில் என்ன பதவி அப்படின்னா குதிரை லாய பணித்துறை தலைவராக கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ இந்த இது வந்து பிடிக்காமல் என்ன ஆகுது அப்படின்னா 1254 ஸ்வாலிக் ஆட்சி பகுதியோட தளபதியாக இருந்த சாரி இதை பிடிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரஷ்யா சுல்தானாவை 40 மர் குழு அப்படின்னு சொல்லக்கூடிய குழு வந்து பார்த்திங்கன்னா கொன்றுவாங்க. ரைட்டாக நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம் 40 மர் குழு அப்படிங்கிறது சரியா. சரி அடுத்து 1254 சிவாலிக் ஆட்சி பகுதியோட தளபதியாக இருந்த உலுக்கான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியை வந்து கைப்பற்றுவார். இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நயிப் இ முல்க் அப்படிங்கிற ஒரு பட்டம் சூட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணுவார் சரியா. அடுத்து பால்பன். பால்பன் பொறுத்த வரைக்கும் 1266ல இருந்து 1287 வரைக்கும் 1266 கியாஸ் உத்தீன் அப்படிங்கிறவர் பால்பனாக டெல்லி ஆட்சியை வந்து கைப்பற்றிருக்காரு ரைட்டா. டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளையும் தோவாப் அப்படிங்கிற பிளேஸ்லையும் நிகழ்ந்த பால்பனோட தாக்குதல்களை பரணி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து குறிப்பிடுறாரு சரியா. சரி அடுத்து மியோ அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா கொலையில் ஈடுபட்டுருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா மேவாரை சுற்றியுள்ள அடர்ந்த பகுதியில் அவங்கள இவர் வந்து அடக்கி வச்சிருக்கிறாரு சரியா. அடுத்து தனக்கு பிடிச்ச ஒரு அடிமை துக்ரீர் கான் அப்படிங்கிற ஒருத்தரை வங்காளத்தோட ஆளுநராக நியமிக்கிறாரு. ஆனால் அந்த துக்ரீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆப்போசிட்டாக வந்து திரும்புகிறாரு. அதனால் துக்ரீர் கானை ஒடுக்க அவத் ஆளுநர் அமீன் கண்ணா அப்படிங்கிற ஒருத்தரை பால்பன் வந்து அனுப்புகிறாங்க ரைட்டா. பால்பன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா துக்ரீர்கான பின்னால் தொடர்ந்து வந்து போகிறாரு. ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக வந்துருக்கும், சண்டை போடுறது வந்து ரிஸ்க் வந்துருக்கும். அதனால் பால்பன் வந்து துக்ரீர்கான பின்னால் போயிட்டு முதல்ல லக்னௌதிக்கும் பிறகு திரிபுராவை நோக்கியும் போயிருக்காரு ரைட்டா. லாஸ்ட்டாக துக்ரீர்கான் வந்து கொல்லப்படுறாரு ரைட்டா. பால்பன் தான் கொண்டிருக்கிறாரு. அடுத்து பால்பனோட மகன் புக்ரா கான் அப்படிங்கிற ஒருத்தரை வங்கத்தோட ஆளுநராக நியமிச்சிட்டாரு ரைட்டா. சரி அடுத்து செங்கிஸ்கானோட பேரன் குலுக்கான் அப்படிங்கிற ஒருத்தரோட நல்லுறவு பேண முயற்சி பண்ணுறாரு ரைட்டா, சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து அவர்கிட்ட வந்து ஒரு வாக்குறுதியும் வாங்குறாங்க. சட்லஜுக்கு அப்பால் நாங்கள் வந்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செங்கிஸ்கானோட பேரன்ட்டு வந்து ஒரு வாக்குறுதி வந்து வாங்குறாங்க சரியா. அடுத்து ஆனாலும் மங்கோலியரோடு ஏற்பட்ட ஒரு மோதலின் காரணமாக பால்பனோட மகன் முகமது கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கொல்லப்படுறாரு. இதன் காரணமாகவே லாஸ்ட்டாக வந்து இவர் வந்து இறந்து போவார், ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போவார் ரைட்டா. 40 மர் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து, அதாவது சகல்காணி முறையை வந்து ஒழிக்கிறார் சரியா. அடுத்து பால்பன் 1286 காலமாயிட்டாங்க. பைபோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை தொட்டு வணங்குகிற முறையும் இவர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இவரோட இந்த அடிமை வம்சம் வந்து முடிஞ்சு. அடுத்து கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம் பொறுத்த வரைக்கும் 1290ல இருந்து 1320 வரைக்கும் ஒரு 2-3 கில்ஜி தான் இருப்பாங்க. ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி தான் ரொம்ப முக்கியமான கில்ஜிகள் ரைட்டா. ஜலாலுதீன் கில்ஜி 1290ல இருந்து 1296 வரைக்கும் ரைட்டா. பால்பனோட மகன் கைகுபாத் அப்படிங்கிற ஒருத்தர் அரசராகும் தகுதி அற்றவராக வந்து இருக்கிறாரு. அதனால் அவரோட 3வது மகன் கைமார்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை அரச கட்டில உட்கார வைக்கிறாங்க ரைட்டா. ஏன் கைகுபாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசராகும் தகுதி அற்றவராக இருக்கார் அப்படின்னா அவர் சிற்றின்மத்தில் வீழ்ந்து கிடக்காரு, அதாவது மது மாது சூது இதில் வந்து வீழ்ந்து கிடக்காரு ரைட்டா. அடுத்து படைத்தளபதி மாலிக் ஜலாலுதீன் அப்படிங்கிற ஒருத்தர் கைகுபாத்தோட பெயரில் ஆட்சி பண்ணுறாரு சரியா. கைகுபாத்தோட பேரில் யார் ஆட்சி பண்ணுறா, இந்த படைத்தளபதி மாலிக் ஜலாலுதீன் வந்து ஆட்சி பண்ணுறாங்க சரியா. ஜலாலுதீன் வந்து ஒரு ஆப்கானிய அடிமை அப்படின்னு சொல்லலாம் சரியா. தன்னோட முதிய வயதில் கூட மங்கோலியரை இந்தியாவிற்குள் வராமல் இவர் வந்து தடுக்கிறார் ரைட்டா. எந்த ஆண்டு அப்படின்னா 1292 சரியா. அடுத்து காராவோட பொறுப்பு ஆளுநர் அலாவுதீன் மால்வா மீது படையெடுக்கிறாங்க, அதாவது அலாவுதீன் கில்ஜி. இவர் யார் அப்படின்னா இந்த ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் சரியா. இந்த ஜலாலுதீன் கில்ஜி வின் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா இந்த அலாவுதீன் கில்ஜி. மால்வா, அதாவது குஜராத் பகுதியில் மால்வா இருக்குது, அங்கேருந்து திரும்பி டெல்லிக்கு வந்து போகிறாரு அலாவுதீன். இந்த அலாவுதீன் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட மாமாவான ஜலாலுதீன் கில்ஜியை கொன்றுறாரு சரியா. அதுக்கப்புறம் இந்த கில்ஜியாக டெல்லி சுல்தானாக யார் வராங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியை பொறுத்த வரைக்கும் 1296ல இருந்து 1316 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஆட்சி காலம் வந்து இருக்குது. 1298 மங்கோலியர் டெல்லியை வந்து தாக்குறாங்க. ஆனால் மங்கோலியரை விடாமல் தடுக்கிறாரு இந்த அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி படம் பார்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பத்மாவத் படம் பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் சரியா.
அடுத்து 1305 தோ ஆப் அப்படிங்கிற சமவெளியின் வழியே நுழைந்து என்ன பண்ணார் அப்படின்னு தாக்குறாரு. யார் அப்படின்னா மங்கோலியர் தாக்குறாரு. அடுத்து கடைசி மங்கோலிய தாக்குதல் எப்போ அப்படின்னா 1307 308 வரைக்கும் நடைபெற்றது. ஆனால் தடுத்து நிறுத்தி தான் செய்கிறார். யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. இவர் மேற்கொண்ட படையெடுப்புகள் எங்கெங்க அப்படின்னா தேவகிரி 1296 1307 1314 படையெடுப்பு மேற்கொள்கிறார். குஜராத் மேலே 1299 வரைக்கும் படையெடுப்பு மேற்கொண்டார். ராண்தாம்பூர் 1301 சித்தூர் 1303 மால்வா 1305 சித்தூர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுதான் பத்மாவதி படத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. சித்தூர் சூறையாடல் அப்படின்னு சொல்லலாம், சித்தூர் படையெடுப்பு அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா 1303. அடுத்து 1307 தேவகிரி கோட்டையை வந்து கைப்பற்றிருக்காக தன்னோட தளபதி மாலிகப்பூர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அனுப்பிடுறாரு. சரியா, மாலிகப்பூர் பிறப்பால ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லலாம். வாரங்களோட காகத்திய அரசர் பிரதாப ருத்ர தேவா 1309 தோற்கடிக்கப்படுறாங்க. வாரங்களோட காகத்திய அரசர் யார் அப்படின்னா பிரதாப ருத்ர தேவா 1309 தோற்கடிக்கப்படுறாங்க. இந்த பிரதாப ருத்ர தேவன் எங்கே வராங்க, ஹிஸ்ட்ரியில் வந்து வருவாங்க. எந்த இதில் அப்படின்னா பாளையக்காரர் முறை அப்படிங்கிற ஒரு முறை வந்து முதன் முதலாக அறிமுகப்படுத்துறது யாருன்னுட்டா இந்த பிரதாப ருத்ர தேவன் தான். சரியா, காகத்திய அரசர். அடுத்ததாக 1310 தோல்வியடைந்த ஹொய்சால அரசர் மூன்றாம் வீர வல்லாளன் என்ன பண்ணுறார் அப்படின்னா செல்வங்கள் அனைத்தையுமே டெல்லி துருப்புகள்கிட்ட ஒப்படைக்கிறார். டெல்லி துருப்புகள் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த அலாவுதீன் கில்ஜி தான். சரியா, அடுத்து பிறகு மாலிகப்பூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து வராரு. தமிழ்நாட்டில் மதுரை வரைக்கும் வந்து படையெடுத்து வந்திருப்பார். சிதம்பரம் திருவரங்கம் மதுரை இதை வந்து என்ன பண்ணி சூறை அடிப்பாங்க, நிறைய செல்வங்களை வந்து அள்ளிட்டு வந்து போயிருப்பாங்க. 1311 ஏராளமான செல்வ குவியலோட மாலிகப்பூர் டெல்லிக்கு வந்து போகிறாங்க. ரைட்டா, ஆனால் அங்கே அலாவுதீன் கில்ஜியை பொறுத்த வரைக்கும் மது போதை மருந்துகள் சூதாட்டம் இது எல்லாமே வந்து தடை பண்ணுறாங்க. சரியா, அடுத்து கொள்ளையில் பங்கு தராமல் படைவீரர்களுக்கு பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் யாருன்னு கேட்டால் அலாவுதீன் கில்ஜி தான். சரியா, என்ன அப்படின்னா இதுக்கு முன்னால் எல்லாருமே கொள்ளை அடித்ததை பிரித்து கொடுப்பாங்க, ஆனால் இவங்க வந்து பணமாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்து அலாவுதீனோட மூத்த மகன் கிசிர்கான் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து வாரிசாக நியமிக்கிறாங்க. சரியா, ஆனால் கிசிர்கான் வந்து சின்ன பையனாக வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த கிசிர்கான் பேரில் மாலிகப்பூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சிக்கு வராரு. ரைட்டா, ஒரு திருநங்கை ஆட்சி பண்ணுறதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ 35 நாட்களில் அவர் வந்து கொல்லப்படுறாங்க. ரைட்டா, மாலிகப்பூர். அடுத்து மங்கோலியருக்கு எதிரான படையெடுப்புகளில் காசி மாலிக் அப்படிங்கிற ஒருத்தர் 1320 மேற்கொள்கிறாரு. அவர் தான் கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிற ஒரு பேரில் ஆட்சியில் அமர்றாரு. ஸோ இதிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னா துக்ளக் வம்சம் வந்து ஆரம்பிக்குது. ரைட்டா, ஃபஸ்ட்டு கியாசுதீன் துக்ளக் பொறுத்த வரைக்கும் 1320 1325 வரைக்கும் கியாசுதீன் துக்ளக் பொறுத்த வரைக்கும் பிற பிரபுக்கள் வகுப்பினர்கிட்ட என்னன்னா சமரச கொள்கையை வந்து ஏற்படுத்துகிறார். ரைட்டா, சண்டை வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா, அடுத்து 1325 கியாசுதீன் வந்து இறந்து போனார். அடுத்து 3 நாட்கள் கழித்து அவர் இறந்து போனால் 3 நாட்கள் கழித்து ஜானாகான் அப்படிங்கிற ஒரு இயற்பெயர் கொண்ட அவரோட மகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆட்சியில் வந்து ஏறுறாங்க. அவரோட பேர் என்ன வச்சுக்கிறாங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பேரில் ஆட்சி வந்து பண்ணுறாரு. முகமது பின் துக்ளக் கொஞ்சம் மூர்க்கத்தனமான அரசராகவும் கொஞ்சம் லூசுத்தனமான அரசராகவும் இந்த அரசர் வந்து இருந்திருக்கிறாங்க. ரைட்டா, 1325 1351 வரைக்கும். சரியா, டெல்லிக்கு பக்கத்தில் மீரட் வரைக்கும் அணிவகுத்து வந்த மங்கோலிய படையெடுப்பை பின்வாங்க செஞ்சுருக்கிறாரு. தலைநகரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா தௌலதாபாத்துக்கு வந்து மாற்றார். அதே மாதிரி தௌலதாபாத்தை தேவகிரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபெயர் செய்கிறார். ரைட்டா, சாரி, தேவகிரிக்கு தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு மறுபெயர் வைக்கிறாரு. ரைட்டா, அடுத்து திரும்பியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தௌலதாபாத்துலேருந்து டெல்லிக்கு தலைநகராக மாற்றுறாரு. அடுத்து வேளாண்மையை கவனித்துக் கொள்றதுக்காக ஒரு தனித்துறையை வந்து உருவாக்குறாரு. திவான் இ அமீர் கோஷி அப்படிங்கிற ஒரு துறையை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஆனாலும் இவர் காலத்தில் மக்கள் சரியாக வந்து வாழலை அப்படிங்கிறாங்க. குஜராத்தில் ஒரு கிளர்ச்சி தலைவரை விரட்டி செல்வதில் ஈடுபட்டிருந்தப்ப இவரோட உடல்நலம் கெட்டு தன்னோட 26வது ஆட்சி ஆண்டில் முகமது பின் துக்ளக் வந்து இறந்து போனார். இவர் காலத்தில் செப்பு நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டது முகமது பின் துக்ளக் காலத்தில். சரியா, அடுத்து ஃபெரோஷா துக்ளக் 1351 1388 வரைக்கும். சரியா, இது யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் இருக்கார் இல்லையா, கியாசுதீன் துக்ளக்கோட தம்பி பையன்தான் இந்த ஃபெரோசா துக்ளக் அப்படிங்கிறவர். ரைட்டா, ஃபெரோசோட தந்தை ரஜப் அப்படிங்கிற ஒருத்தர் கியாசுதீன் துக்ளக்கோட தம்பி. சரியா, ரெண்டு பேருமே அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி காலத்தில் குரசன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து வந்தவங்க தான், அடிமையாக வந்தவங்க தான்.
ரஜப் வந்து என்ன பண்றாருனா ஒரு ஜாட் இளவரசி வந்து மனம் திருமணம் செய்கிறாரு ரைட்டா. அடுத்து ஃபெரோஸுக்கு ஒரு 7 வயதாக இருக்கிறப்ப அவர் வந்து இறந்து போறாரு ரைட்டா. அடுத்து கியாசின் ஆட்சிக்கு வந்தப்ப ஃபெரோஸை ஒரு 12,000 குதிரை வீரர்களை கொண்ட ஒரு சிறப்பு படைக்கு தளபதி ஆக்குறாரு சரியா. கியாசின் என்ன பண்ணுறாரு ஆட்சிக்கு வர்றாரு, அப்போ ஃபெரோஸை தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சிறப்பு படைக்கு தளபதியாக ஆக்குறாரு சரியா. சரி அடுத்து சுல்தானியத்தோட 4 பிரிவுகளில் ஒரு பிரிவோட தலைமை பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஃபெரோஸ்ட கொடுக்கப்பட்டது சரியா. அடுத்து முகமது பின் துக்ளக் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த முகமது பின் துக்ளக்கோட சகோதரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட மகனுக்கு ஆட்சி உரிமை வேணும்னு கேட்குறாங்க சரியா. ஆனால் பிரபுக்கள் வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க. அடுத்து முகமதோட வாழ்ந்த நண்பர் கான் இ ஜஹான் அப்படிங்கிற ஒருத்தர் பரிந்துரை செய்கிறாரு. என்ன அப்படின்னா முகமதியோட பரிந்துரைத்த முகமதோட மகன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கிறார். முகமது கோரியோட மகன் சாரி முகமது பின் துக்ளக்கோட மகன் குழந்தையாக வந்து இருக்கிறாரு. அதனால் ஃபெரோஸ் துக்ளக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சியில் அமர்றாரு. இப்படித்தான் அந்த துக்ளக் வம்சம் வந்து இதாகுது சரியா. அடுத்து ஃபெரோஸ் துக்ளக் என்ன கொள்கையை பிடிக்கிறாரு அப்படின்னா சமரச கொள்கையை வந்து கடைபிடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 180,000 அடிமைகளோட வாழ்க்கையில் அடிமைகள் நலத்துறை அப்படிங்கிற ஒரு துறையை ஏற்படுத்தி அக்கறை செலுத்திருக்காரு. அடுத்து வைதிக இஸ்லாமை ஃபெரோஸ் வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. ஜிஸ்யா வரியை வந்து மீண்டும் வந்து விதிக்கிறாரு. குத்புதீன் ஐபக் தான் அந்த ஜிஸ்யா வரியை வந்து அறிமுகம் செஞ்சார் சரியா. அடுத்து 1388 ஃபெரோஸ் துக்ளக் வந்து இறந்து போனார். அடுத்து தைமூரோட படையெடுப்பு. கடைசி துக்ளக் அரசர் யார் அப்படின்னா நசுருதீன் முகமது ஷா சரியா. நசுருதீன் முகமது ஷா இவர் 1394 1412 வரைக்கும் ஆட்சி பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா தைமூர் வந்து படையெடுக்கிறார் சரியா. தைமூர் வரதை பார்த்துட்டு இந்த சுல்தான் நசுருதீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெல்லியை விட்டு தப்பிச்சு ஓடிறாரு சரியா. அதுக்கப்புறம் இந்த தைமூர் வந்து பிடிச்சிருவார். அதை பிடிச்சி யார்கிட்ட கொடுத்துருப்பார் அப்படின்னா கிசர்கான்ட்ட வந்து கொடுத்துருவார் ரைட்டா. சையது வம்சம் பொறுத்த வரைக்கும் 1414 1451 வரைக்கும் 1421 வரைக்கும் கிசர்கான் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. இவர்கிட்ட தைமூர் வந்து கொடுத்துருவார் ஓகே நீ வந்து ஆட்சி பண்ணிக்கோ அப்படின்னு டெல்லியை கைப்பற்றி சையது வம்ச ஆட்சியை வந்து நிறுவிருப்பார். அடுத்து தைமூரோட மகனுக்கு திரை செலுத்தி ஆட்சி புரிந்தனர். தட் மீன் என்ன அப்படின்னா அவர் தான் ஆல்ரெடி வந்து இருந்திருப்பாங்க வரி கொடுத்துவாங்க ரைட்டா. அடுத்து அவரோட ஆட்சியை யாஹியா பின் அஹ்மத் சிருந்தி அப்படிங்கிற ஒருத்தர் இயற்றிய தாரிக் இ முபாரக் சாகி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க சரியா. சையது வம்சத்தில் வேறு எதுவும் வந்து கொடுக்கல. அடுத்ததாக லோடி வம்சம். லோடி வம்சம் பொறுத்த வரைக்கும் இதோட காலம் என்ன அப்படின்னா 1451 1526 வரைக்கும். இதை நிறுவியவர் யார் அப்படின்னா பஹ்லூல் லோடி அப்படிங்கிற ஒருத்தர். யார் அப்படின்னா பஹ்லூல் லோடி சரியா. இவரோட ஆட்சியப்போ வங்காளத்தில் ஒரு ஷார்கி அப்படிங்கிற ஒரு அரசை வந்து கைப்பற்றியிருக்காங்க. இவரோட மகன் யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி சரியா. அந்த சிக்கந்தரோட என்ன பண்ணார் அப்படின்னா 1504 தலைநகரை டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு வந்து மாட்டினார் ரைட்டா. கடைசி லோடி அரசர் யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடியை பொறுத்த வரைக்கும் முதலாம் பாணிபட் போர் 1526 வந்து நடக்கும் சரியா. ஏப்ரல் மாதம் வந்து நடக்கும். அதில் பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி சண்டை வந்து நடக்கும். அதில் பாபர் வந்து வின் பண்ணிடுவார் பீரங்கி படையின் காரணமாக. ஸோ இதோட டெல்லி சுல்தானோட ஆட்சி காலம் வந்து முடிஞ்சே போச்சு சரியா. லாஸ்ட்டு டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி சரியா. சரி சுல்தானி ஆட்சியில் நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரியா. பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்ததாக பால்பன் வந்து சொல்லியிருக்கார் ரைட்டா. பால்பன் தண்ணீர் சுமக்கும் தொழிலாளியாக ஒரு தளபதியாக சின்ன சின்ன இதுலேருந்து மேலே வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்பூல் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து சொல்லியிருப்பார் சரியா. அடுத்து உற்பத்தி பொருளில் பாதியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிலவரியாக வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து சமயம் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர் ஓர் இறைவழிபாடு வந்து இருந்திருக்குது சரியா. அடுத்து 13ஆம் நூற்றாண்டில் கர்நாடகத்தில் பசவன்னர் நிறுவிய லிங்காயத் அப்படிங்கிற ஒரு பிரிவு ஒரு கடவுளை நம்பியது. அது எது அப்படின்னா பரமசிவன். ஸோ இந்துக்களும் அப்போ வந்து இருந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அடுத்து தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் சீன மக்கள் கண்டுபிடிச்ச அரபியர் கற்றுக்கொண்ட காகிதம் தயாரிக்கிற தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா டெல்லி சுல்தான காலத்தில் இந்தியாவில் அறிமுகம் ஆயிருக்குது காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம். அடுத்து சீனர் கண்டுபிடித்த நூற்பு சக்கரம் அடுத்து ஈரான் வழியே இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ரைட்டா. கல்வியை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவம் அப்படின்னா மதராசா அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. ஃபெரோஸ் துக்ளக் டெல்லியில் ஒரு பெரிய மதராசாவை வந்து கட்டுறாங்க. பெரிய மதராசா மீன்ஸ் காலேஜ் சரியா. அடுத்து அரேபியரோட சிந்து படையெடுப்பு கொடுத்து எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் சச்நாமா அப்படிங்கிற ஒரு நூல். சச்நாமா சூஃபிசம் அப்படிங்கிறது ஒரு மதம் சரியா. சுக்ராவதி கோலோச்சிய சிஸ்டி இவங்கெல்லாம் வந்து
சூபிய துறவிகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா, மிக பிரபலமான சிஷ்டி துறவி யார் அப்படின்னா ஷேக் நிஷாமுதீன். சரிட்டா, ஷேக் நிஷாமுதீன் சூபிசம் பற்றி ஒரு விளக்கம் வந்து அளிச்சுக்கிறார். அடுத்து சுல்தான் ஃபெரோஸ்துக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 180,000 அடிமையில் வச்சுருந்ததாக சொல்லியிருக்காங்க. இவரோட முதன்மை அமைச்சர் கான் ஜஹான் மக்பூல் அப்படிங்கிறவர் 20,000 அதிகமான பெண் அடிமையில் வந்து வச்சுருந்ததாக சொல்லியிருக்காங்க. சரியா, கலை கட்டிடக்கலை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் குதுப்மினாருக்கு பக்கத்தில் குத்புதீன் ஐபக்கோட குவத் உல் இஸ்லாம் மசூதி. ரைட்டா, குவத் உல் இஸ்லாம் மசூதி. அடுத்து இல்துமிஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குதுப்மினாரை கட்டி முடிக்கிறாரு. சரியா, இல்துமிஷ் என்ன பண்ணுறாரு, குதுப்மினாரை கட்டி முடிக்கிறாரு. 72.5 meters உயரம் வந்து இருக்குது. அதை ஃபெரோஷா துக்ளக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 74 meters உயரத்துக்கு என்ன பண்ணாலும் செட் பண்ணிடுறாரு, சரி பண்ணுறாரு. அடுத்து குவத் உல் இஸ்லாம் மசூதிக்கு ஒரு நுழைவு வாயிலாக அலாவுதீன் கில்ஜி கட்டிய அலாய் தர்வாசா அப்படிங்கிற ஒரு கவிகை வந்து இருந்திருக்கு. சரியா, ஃபெரோஸ்துக்களோட உல்லாச விடுதி பேர் என்ன அப்படின்னா ஹவுஸ் காஸ். அடுத்து இசை நடனம், இந்திய இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விட மேம்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அமீர் குஸ்ரு அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து சூஃபி துறவி பிற்போதன் ஒரு இசைக்கலைஞராக இருந்திருக்காரு. அடுத்து இலக்கியம், இலக்கியம் பொறுத்த வரைக்கும் அமீர் குஸ்ரு 9 வானங்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தை வெளியிருக்காரு, அதாவது நூ சிர் அப்படிங்கிற ஒன்று. சரியா, அடுத்து பவாய் துல் பவாத் அப்படிங்கிற ஒரு நூலை அமீர் ஹாசன் தொகுத்திருக்காரு. பாரசீக உரையின் ஆசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாவுதீன் பரணி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காஷ்மீர அரசர்களோட வரலான ஜைன விலாஸ் அப்படிங்கிற ஒரு நூலை இயற்றுவதற்கு பட்டாவதார ஷானாமா அப்படிங்கிற பிர்தௌசியோட நூலை ஒரு முன்மொழியாக எடுத்து கொண்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இன்றைய இந்த டெல்லி சுல்தான்கள் வந்து முடிஞ்சு போச்சு. ஒரு சிலது வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து அதாவது சின்ன சின்ன இது வந்து மிஸ் ஆகிருக்கலாம். சரியா, ஸோ நீங்கள் வந்து புக்கை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.